கரும்புல இருக்கவங்க விலை கேட்கிறான், கரும்புக்கு விலை கொடுக்கறாங்களா? பொய். சாராய கம்பெனிக்கும் இவங்க சொந்தமா லஞ்சம் அவங்களுக்கும் சொல்றாங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா கரும்புக்கு டன்னுக்கு 2000 ரூபாய் நிச்சயமாக கொடுக்கப்படும். சம்பாதியம் எத்தனை நாள் வந்தாலும் கூடாது. சக்கரில் இருந்து அழுக்கில் இருந்து எடுத்தா சாராய வயிற்று கிடப்பு. அந்த சக்கரில் இருந்து கரண்ட் எடுக்கலாம், கரண்ட் எடுத்தா இவங்களுக்கு கொடுக்கணும். இவங்க என்ன பண்றது? ஒரு 2 மணி நேரத்துக்கு வந்து அந்த கரண்ட் யூஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுறது. இவங்க வேணாம்ட்டாங்க, இந்தியா புறம் சொல்றாங்க, இந்த கரண்டை வித்துக்க நானே இவங்க மட்டும் பண்ண மாட்டேன். பூரா லஞ்சம். நான் என்ன சொல்றேன், மில்லுக்காரில் கொடு, மில்லுக்காரன் கொடுத்தா விவசாயில கொடுத்துட்டு போறாங்க வேலை. ஏன் கொடுக்க மாட்டீங்க நீங்க? இதைத்தான் நான் கேட்கிறேன். 5 தடவை முதலமைச்சர் பெருமையா சொல்றீங்களே, 5 தடவை என்ன பண்ணீங்க மக்களுக்கு? போன தடவை இதே இடத்துலதான் பிறந்த நாள் கொண்டாடு, என்ன சொன்னீங்க அன்னைக்கு? இளைஞர் தமிழர்களுக்காக குரல் கொடுத்தீங்களா அன்னைக்கு? விலைவாசிக்காக குரல் கொடுத்தீங்களா? மதவாத சக்தி 1000 ஓட்டு போட்டுறாதீங்க, எங்களுக்கே ஓட்டு போடுங்க. இதுதான் உங்க பிறந்த நாள் வாழ்த்துக்களா? எப்பவுமே ஆட்சியில் இருக்கணும் தான் நினைக்கிறீங்க? மக்களை நல்வழி கொண்டு வரணும் நினைச்சிருக்கீங்களா? என்னைக்காவது மக்களுக்காக ஒரு நல்ல திட்டங்கள் போட்டிருக்கீங்களா? கவர்ச்சி திட்டங்களை தான் போட்டிருக்கீங்க, வளர்ச்சி திட்டங்கள் போடவே கிடையாது. ஒரு வீட்டில் பட்டினி இருந்தா, குடும்பமே பட்டினி இருந்தா, உங்களுக்கு என்ன யோசனை வரும்? ஒரு யோசனை வராது. அடுத்தவளை சோத்துக்கு என்ன பண்றது தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான் தேர்தலில் சொன்னேன், நான் ஒரு வீட்டுக்கு ஒரு பசுமாடு தரேன். அப்ப கிண்டல் அடிச்ச மூக்கணாங்கயிறு வாங்கி தருவாரான். இப்ப சொல்றார் மகளிர் சுய உதவி குழுமா, நான் வந்து பசுமாடு தரேன், நான் இன்னைக்கு இலவசமாக தருகிறேன் சொன்னேன் பசுமாடு. ஏனண்டா அந்த பசுமாடை பால் கறக்கணும், பால் கறந்தா அந்த அளவு காசுல தன் குடும்பத்தை பாதுகாப்பாங்க, அவங்களுக்கும் அது ஒரு வேலை. அன்னைக்கு திரசா சொன்னபடி இந்தியாவிற்கு மீனை மட்டும், அதாவது மீன் பிடிக்கிற கருவியை மட்டும் கொடுத்தா பத்தாது, மீனும் கொடுக்க பழகிக்கிறதாதான் இவங்க தொழில் செய்வாங்க. அது மாதிரி நல்லதை செய்து கொடுக்கணும். நம்ம மக்களுக்கு நல்லதை செய்து கொடுத்தா நிச்சயமாக நல்லது நடக்கும். செய்யறாங்களா செய்யல? நான் அன்னைக்கே தேர்தலில் சொன்னேன், அதாவது தேர்தலில் சொன்னேன், பாக்கெட்ல இன்னைக்கு கொடுக்கிறாரு, வீடு புகுந்து ரேஷன் பொருட்கள் வரும். இன்னும் எல்லாரும் கிண்டல் அடிச்சுக்கலையே, இத்தனை நாளைக்கு ஒரு தடவை ரேஷன் கடையில வரும்னு சொல்றீங்களா? அத்தனை நாளைக்கு ஒரு தடவை வீட்டுல போய் போட்டா என்ன? இதனால வேலை வாய்ப்பு வளரும் இல்ல, கொள்ளையடிக்கிறது குறையும் இல்ல, ரேஷன் கார்டுல போற தப்பு தப்பு நடக்கிறதெல்லாம் குறையும் இல்ல, 1-2-3 ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்க அதெல்லாம் குறையுமே. ஏன் அதெல்லாம் நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க? அதத்தான் நான் சொல்றேன், ரேஷன் பொருட்கள் உங்க வீடு தேடி வந்து சேரும். திட்டங்கள் நிறைய இருக்கு, செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க. கிராமந்தோறும் நான் சொன்னேன், பெண்களால பாத்ரூம் போட நான் பாத்ரூம் கட்டித்தரேன். அந்த திட்டம் மத்திய அரசில் இருக்கு, இவங்க கிடப்புல போட்டிருக்காங்க, கிடப்புலயே போட்டிருக்காங்க. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்குன்னு மத்திய அரசு சட்டம் இருக்கு. பணத்தை இவங்க என்ன பண்ணாங்க? இதுவரைக்கும் திட்டங்கள் கிடையாது. நானாவது நம்ம இளைஞர்களுக்கு கம்ப்யூட்டர் கத்துக்கணும், ஆட்டோ கொடுக்கணும், வேலை வாய்ப்பு கொடுக்கணுங்கிறேன். இதை விட முக்கியமா வரதட்சணை வாங்க கூடாது, போதும். வீட்டில் சொல்லுவாங்க அக்காவுக்கு தங்கச்சி வரதட்சணை கொடுத்துட்டு, கொடுத்தது கொடுத்ததாக இருக்கட்டும், நம்ம இனிமே வாங்க வேண்டாம். நம்மளுக்கு 2 பொம்பளை பிள்ளை பிறந்தா இன்னைக்கு நகை 10,000 ரூபாய், உங்க காலத்துல அந்த பொம்பளை பிள்ளை வளர்ந்த காலத்துல பவுன் 50,000 ரூபாய். ஆனா நீங்க என்ன பாடுபடுவீங்க? வேண்டாம் வரதட்சணை. அதே மாதிரி நான் சொன்னேன் தேர்தல் நேரத்தில் மாவட்டம் தோறும் முதியோர் இல்லம் கட்டித்தீரன். ஏன் சொன்னேன்? அன்னைக்கு முதியோர்கள் ரொம்ப பேர் பாதிக்கப்படுறாங்க. ஆனா இன்னைக்கு என்கிட்ட லட்சோப லட்ச இளைஞர்கள் இருக்காங்க. தயவுசெய்து உங்க அப்பா அம்மாவை என்னைக்குமே கைவிட்டுறாதீங்க. பெத்த பிள்ளைகள் இருந்தால் இல்ல, இந்த பெத்த பிள்ளைகள் ஃபாரின் போயிட்டு கவனிக்க முடியாம இருந்தால் அவங்களுக்காக முதியோர் இல்லம் கட்டலாம், தப்பு கிடையாது. நீங்க விடாதீங்க உங்க பெத்த தாய் தப்பன, அதான் தெய்வம். அதை கும்பிடு, வேற எதையும் கும்பிடாத. ஏன் பெண்கள் எல்லாம் நான் சக்தி சக்தின்னு சொல்றேன், 2 குலதெய்வத்தை கும்பிடுறாங்க அவங்க தான். புகுந்த வீட்டில் ஒரு குலதெய்வம், பிறந்த வீட்டில் ஒரு குலதெய்வம், ரெண்டையும் கும்பிடுறது அவங்க தான். பிறந்த வீட்டில் ஒரு குலதெய்வத்தை கும்பிடுவாங்க, புகுந்த வீட்டில் வந்தோம்னா புருஷங்கார் என்ன குலதெய்வத்தை கும்பிடுவாரோ அதை கும்பிடுவாங்க. அதனால தான் அவங்களை சக்தி சக்திங்க. பெண்களும் நம்ம ஒத்து போகணும், அதையும் நான் சொல்றேன். ஏன்
இன்னைக்கு நீங்க சொல்றீங்க மேடல் அண்ணிய பக்கத்துல ஏன் சொல்றீங்க? நான் வேணாங்கிறேன், எனக்கும் என் மனைவிக்குள்ள ஒரு இதுவும் கிடையாது, எந்த வித்தியாசம். நான் பெரிய ஆம்பளை, நான் வச்சுதான் சொல்றேன், நடிகை நீ என்ன சொல்ற ஓ அப்படின்னு சொல்ல மாட்டேன். கேட்டுக்கிறனும், அவங்க என்ன சொல்றாங்க நம்ம என்ன சொல்றோம், நல்லது கெட்டதை பகிர்ந்துக்கிறனும். அதே மாதிரிதான் இந்த ஆட்சியும், உங்களுக்கு தெரியும் என்னைய விட விருத்தாச்சலம் விருத்தாச்சலம் தொகுதியை பத்தி சொல்லணும்னால் என் நெஞ்சை தலை நிமிர்ந்து வச்ச தொகுதி, அந்த தொகுதி என்னால் மறக்க முடியாது. அதனாலதான் அந்த தொகுதிக்கு எது வேணாலும் பண்ணிக்கிட்டே இருப்பேன், என்னால் முடிந்த எல்லாத்தையும். அந்த விருத்தாச்சலத்தை கூடிய சீக்கிரம் மாதிரி கிராமமா தமிழ்நாட்டு கொண்டு வரணும் இல்லையான்னு பாருங்க. விருத்தாச்சலம் ஊர அதே மாதிரிதான். எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இப்ப இந்த திருடங்கெல்லாம் இருக்காங்கல்ல நாட்டுல, சமூக விரோத கும்பல், அவங்க அப்பப்ப கத்தி சாவி கிவியெல்லாம் கும்பிடுவாங்க. இப்ப வேற யாரையும் கும்பல, ஆற்காடு வீராசாமி கும்பிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நல்லது பண்ணார் திருடலாம் அப்படின்னு ஃபீஸ் பிடுங்கிட்டாங்க. ஒரு நாளைக்கு மக்கள் உங்களை ஃபீஸ் பிடுங்கிடுவாங்க, ரொம்ப நாளைக்கு இல்லை, கூடிய சீக்கிரம்ல வேகமாக உங்களை ஃபீஸ் பிடுங்கிடுவாங்க. அவங்களை ஃபீஸ் பிடுங்குவீங்களா? அவங்களுக்கு பவர் இருக்குன்னு ரொம்ப ஆடுறாங்க. அதான் முதலே சொன்ன காவல்துறைனா கட்ட பஞ்சாயத்து, அவங்களுக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்ப தெரியல. ஏன்னா அண்ணாதிமுக போலீஸ் திமுக போலீஸ் தான் இருக்கு. அவங்களுக்கு புரியல என்னடா அப்படின்ட்டு இப்படியே பாக்குறாங்க. அவர் என்ன சொல்லுவார்னா, எஸ் நோ நோ ஏ ஏ ஆனா ஆனா அவ் இப்படிதான் சொல்லுவோம். பெத்த தாய் தப்பன் தான் பிள்ளை மாதிரி ஜெயில இருக்கியா, ஜாமீன் கூடியானா உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது. எம்எல்ஏட்ட கையெழுத்து வேண்ட அப்பதான் ஜாமீன் கொடுப்போம். என்னையா நான் பெத்த பிள்ளைய நான் கேட்கிறேன் ஜாமீன், எனக்கு கொடுக்க மாட்டேன். அப்படி இருக்கு இந்த சட்டம். இவங்களுக்கு தோதுவாருங்க, ஆளுங்கட்சிக்காரங்க எப்படினாலும் மாத்திக்கிறாங்க. ஏன்னா எம்எல்ஏ என்னென்ன பாருங்களேன், உலகத்துல யார் மேலேயாவது ஒரு பத்து நிமிஷம் அதிக நேரம் பேசினு என்னை போட்டு கோர்ட்ல எடுத்துக்கிட்டு இருப்பாங்களோ அதை செய்யற யாரு? இந்த கலைஞர் தான். குள முயற்சி வழக்குன்னு போட்டது யாரு? இந்த கலைஞர் தான். என்னுடைய கல்யாண மண்டபத்தை இடிச்சது யாரு? இந்த கலைஞர் தான். என்னென்ன என்னை செய்ய வித்த காட்டணுங்கிறாரு, வித்தையெல்லாம் காட்டினா அடிபணிச்சு போயிடணும். அடிபணிச்சு போகணுமா? இவ்வளவு தொண்டல் நான் வச்சிருக்கமா, நான் இதுக்கே அடிபணிய போறேன். அதுக்காக திமுரு வருமான திமுரு வராது. ஒருவேளை தேசிய முற்போக்கு திராவிடர்கள் ஆட்சிக்கு வந்தா இவங்க செய்யற செயலை பார்த்தா பழிதிக்கிற மாதிரி தான் வரும். ஆனா நான் பழிதிக்க மாட்டேன், நல்லதை மட்டும்தான் செய்வேன். ஏனென்றா உங்களை பழிதிக்கணும் பழிதிக்கணும் அணிஞ்சுக்கிட்டு தான் என் மக்களுக்கு நல்லது செய்யறது கெட்டு போயிருவீங்க. என்னடா விஜயகாந்த் எப்பப்பாரு எதையோ சொல்லிக்கிட்டே இருக்கான் தைரியமானா? எனக்கு தைரியம் இருக்கு, அதனாலதான் சொல்றேன் ஆட்சிக்கு வருவேன். எங்களது கட்சி உங்களுக்கு சொல்ல தைரியம் இல்ல, அதனாலதான் சொல்ல மாட்டேங்குது. பவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது நத்தம் விஸ்வநாதன் சொன்னார், ஒரே மேடல விஜயகாந்த் என்னோட வாதாட தயார். நான் கேட்கிறேன், ஒரே மேடல தனித்தனியா தொகுதியில சந்திக்க தயாரா? தேர்தல் கூட்டணி இல்லாம அவங்க பார்ப்போம். அந்த தைரியம் அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு கழகத்துக்கும் கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் கிடையாது, எந்த கட்சிக்கும் கிடையாது. நான் தேசிய முற்போக்கு திராவிடத்திற்கு அந்த தைரியம் இருக்கிறது. அதற்கு காரணம் விஜயகாந்த் இல்ல, விஜயகாந்த இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு வந்த என் மக்களுக்கு தான் இருக்கு. தைரியமா நம்ம கட்சி ஆட்சிக்கு வரும், அதுல அழுத்தம் திருத்தமே கிடையாது. இதே பத்திரிகாரங்க சாட்சி இருக்காங்க, சின்ன திரையில இருக்கிறவங்க இருக்காங்க. பார்க்கட்டும் அந்த ஆட்சிய, அது எப்படி சீரும் சிறப்பாக என் மக்களை வாழ வைக்கிறதுங்கிறத பாருங்க. என் மக்கள் அந்த ஆட்சியில நல்லாதான் இருப்பாங்க, நல்லாதான் வாழ வைப்பேன், நல்லாதான் இருக்க வைப்பேன். அமைதி நம்ம வரோம், அதுல நான் பின்வாங்க மாட்டேன்.